ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோ பேசிக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடியோ தான். உங்களுக்கு எங்கெங்கே எந்தெந்த விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னாடியே நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஏன்னா சில பேருக்கு சீக்கிரம் படிக்கணும்னு தோணலாம், இல்லை ஸ்லோவாக போகிறோம், முன்னாடியே நான் படித்து வச்சுட்டா நல்லதுன்னு தோணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். இப்போ நம்மளுக்கு கிளாஸ் போயிட்டுருக்குது, ரெண்டு கிளாஸ் முடிஞ்சிருக்கு, கரெக்டாக? நான் இதை முன்னாடியே பார்க்கணும், ஏற்கனவே வேற எங்கேயாவது நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படின்னா, சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ சுரேஷ் ஐஎஸ் அகாடமின்னு ஒரு மெயின் சேனல் இருக்கும். இதில் பேங்க்னு 21 வீடியோஸ் இருக்கும். இந்த 21 வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 10 to 12 வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எடுத்த கண்டென்ட், இப்போ நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன், ஃபர்ஸ்ட் விஷயம், சரியா? இதுக்கப்புறம் எங்கே சார் படிக்கிறது? இந்த 21 தான் இங்கிலீஷா அப்படின்னா கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், கோர்ஸ் 6 மந்த்ஸ், 300 ஹவர்ஸ், அதில் 10 மணி நேரம் கண்டென்ட் தான் இது. இதுக்கப்புறம் இதை தாண்டி நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது பேசிக்காக கிராமர் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சுரேஷ் ஐஎஸ் அகாடமி பேங்கிங்னு இன்னொரு சேனல் இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்லை நான் பொறுமையாக இங்கேயே படிச்சுக்கிறேன், உங்கள் கூட படிச்சுக்கிறேன், இங்கே படிச்சுக்கிறலாம். முன்னாடி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் படிச்சுக்கிறலாம். ஆனால் இப்போ கொடுக்குற கண்டென்ட் அப்போ கொடுத்ததை விட கொஞ்சம் அப்டேட்டட் கண்டென்ட், கொஞ்சம் விஷயங்கள் நான் ஆட் பண்ணிட்டேன், சேர்த்துட்டேன், அப்டேட் பண்ணியிருக்கேன். பேங்கிங்னு ஒரு சேனல் இருக்குது, இதில் வெறும் 8000 பேர் தான் இருப்பாங்க, 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருப்பாங்க. இதில் ஒரு 50 வீடியோ இருக்கு, வீடியோ மட்டும் இருக்கு. எடிட்டோரியல் 2-3 பேர் கேட்குறீங்க, 10 எடிட்டோரியல் வீடியோ போட்டிருக்கு, சரிங்களா? எடிட்டோரியல் சூப்பராக போச்சு. அந்த போடும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 21 முடிச்சுட்டு இங்கே இருக்கிற 50 வீடியோவை பார்க்கலாம், இந்த எடிட்டோரியல் வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 21 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேங்கிங் சேனலில் பார்க்கணும்னா பார்க்கலாம். இல்லை கிளாஸ்லேயே உங்கள் கூட ட்ராவல் ஆகிறேன் சார், 10 நாள் தானே, 15 நாள் தானே, வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னா சூப்பர், ட்ராவல் ஆகிக்கிறலாம். இது முடிஞ்சு பேச வந்தது மெயினாக இதை பற்றி கிடையாது. எதை பற்றி அப்படின்னா வொக்கேப்ஸை பற்றி, சரிங்களா? வொக்கேப்ஸ் நான் என் ஆஃப்லைன் கிளாஸில் என்ன பண்ணுறனோ அதை அப்படியே நான் உங்களுக்கு பண்ணிடுவேன், அப்படியே பண்ணிடுவேன், சரியா? அப்படி இருக்கும்போது இந்த வொக்கேப்ஸ் அப்படிங்கிற ஏரியாவையும் நாம் கவர் பண்ணுவோம், பண்ணாமல் இருக்க மாட்டோம், கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். இதுக்கு சில ரெக்குயர்மெண்ட் இருக்கு, சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நல்லது அப்படின்னு தோணும். ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தால் நல்லது, இதெல்லாம் சஜஷன் தான், இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நான் சொல்கிறேன் எது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு புக்கு, வொக்கேபிபீடியா அப்படின்னு ஒரு புக்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, சுரேஷ் ஐஎஸ் அகாடமி .store இருக்கும் இந்த புக்கு. இது நான் முழுக்க முழுக்க எஃபர்ட் போட்டு வொக்கேப்ஸுக்குன்னு எடுத்து போட்ட ஒரு புக்கு. இந்த புக்கு எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கலாம், ரிவ்யூ பார்க்கணும்னா பார்த்துக்கலாம், பார்த்துட்டு வாங்குங்க. 120 இந்த புக்கு. இந்த புக்கு வாங்கணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது, வேணும்னா வாங்கிக்கலாம், சரிங்களா? கையில் கொடுத்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்ட புக்கு. இந்த புக்கில் பேசிக்காக உங்களுக்கு 2500 வேர்ட்ஸு, 500 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், 500 ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், வீடியோ ஃபார்மேட்டில் உங்கள் நம்ம சேனலில் போட்டுருவேன். புக்காக கையில இருந்து படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக்காக வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், நான் கிளாஸ் எடுக்க எடுக்க நோட்ஸ் எழுதணும், நோட்ஸ் எழுதணும், சரிங்களா? ஒக்கேபுக்குன்னு தனியாக நோட்ஸ் போடணும். இல்லை அந்த புக்கு வாங்கினா வாங்கிக்கலாம், நோட்ஸ் போடணும் போட்டுக்கலாம். பெட்டர் நோட்ஸ் போடுறது, நம்ம எழுதுற மாதிரி வரவே வராது. ஸோ நோட்ஸ் போடுறது பெட்டர், ரைட்டா? ஃபர்ஸ்ட் புக்கு. செகண்டு, டெலிகிராம் சேனல். இந்த டெலிகிராம் சேனல்ஸில் சூப்பரான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஹிடன் ஜெம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த டெலிகிராம் சேனலில் போய் நான் சொல்கிற டெலிகிராம் சேனல் எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க, என்னையை விட சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க, சரிங்களா? நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது ஒரு சேனல் தான், ஒரே ஒரு சேனல் தான். இங்கிலீஷ் நான் படிக்கணும்னாலும் சொல்லிக் கொடுக்கணும்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் நான் போகிறது இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சேனல், தமிழ்னு பிராக்கெட்டில் இருக்கு.
இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ் தமிழ் அப்படின்னு இருக்கும் ப்ராக்கெட்ல. ஒரு 5500 பேர் இருப்பாங்க. இவங்க போடுற அந்த ப்ராக்டிஸ் சூப்பரா இருக்கும். 100% நீங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த குரூப்ல ஆட் ஆகி இந்த குரூப்பை யூஸ் பண்ணிக்கணும். இந்த குரூப்ல ஒரு 5500 பேர் இருக்காங்க, ஆனா ஒரு 100 பேர் தான் ஆக்சுவலா மேக்சிமம் ஒரு 300 தான் யூஸ் பண்ணிப்பாங்க இந்த குரூப்பை. சூப்பரா இருக்கும். 9 மணிக்கு எடிட்டோரியல் போடுவாங்க பாருங்க. அதாவது இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் படிக்கிறவங்க இருக்காங்கிறதே நீங்க இங்க போய் தான் பார்க்க முடியும். அதாவது அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேர் முதுக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஸ்டூடெண்ட் இப்படிதான் டவுட் கேட்பாரு, இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிச்சிருக்காரு, தெல்ல தெளிவா இருப்பாங்க. சரிங்களா? இந்த குரூப்ல இருக்கிற அட்மினும் சரி, இந்த குரூப்ல டவுட் கேட்கறவங்களும் சரி, பார்ட்டிசிபேட் பண்றவங்களும் சரி, 9 மணிக்கு எடிட்டோரியல் போடுவாங்க. வொகாப்ஸ் அப்படி படிக்கலாம், நீங்க சூப்பரா படிக்கலாம். சரியா? சோ இந்த குரூப் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள் அப்படின்னா, அதாவது ஆப்டிக்கு ஒரு 10 குரூப், ரீசனிங் ஒரு 10 குரூப், இங்கிலீஷுக்கு ஒரு 10 குரூப் வச்சிருப்பாங்க. குரூப் எல்லாத்தையும் சைலண்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. எந்த குரூப்பையுமே ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணாதீங்க. இங்கிலீஷுக்கு இந்த ஒரு குரூப்பை வச்சு படிச்சா போதும். இன்ஃபேக்ட் நீ கிளாஸுக்கே வர வேண்டாம், என் கிளாஸே பார்க்க வேண்டாம். இந்த குரூப்பை வச்சு படிச்சீங்கனாலே நீங்க பாஸ் ஆகிற வரைக்கும் இந்த குரூப் வச்சு படிக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். சரியா? அங்க இருக்கிறவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது அது சொல்றேன்ல, உண்மையிலே நான் பண்றது இல்ல அந்த யூடியூப்ல கிளாஸ் எடுக்கிறது அதெல்லாம் தாண்டி உண்மையான சர்வீஸுங்கிறது இவங்க பண்றதுதான், இவங்கள மாதிரி ஆட்கள் பண்றதுதான். காலைல 6 மணிக்கு போடுற அந்த பேரா ஜம்பிள் செஷனா இருக்கட்டும், 9 மணிக்கு போடுற எடிட்டோரியலா இருக்கட்டும், எதுனாலும் இல்ல நைட் 9 மணிக்கு சென்டென்ஸ் பிரிட்டிங் போடுவாங்க, சூப்பரா பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த குரூப் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டெலிகிராம் குரூப் என்னதுன்னா, என் டெலிகிராம்ல நான் ரொம்ப நாளா இருக்கேன். டெய்லி நான் ஒரு மணி நேரம் இல்ல ஒரு 1.5 மணி நேரம் நான் என்ன பண்ணுவேன்னா, டவுட் கிளியர் பண்ணுவேன். நிறைய பேர் டவுட் அனுப்புவாங்க, டவுட் கிளியர் பண்ணுவேன். அந்த டவுட் எல்லாத்தையுமே இந்த குரூப்ல போட்டிருக்கேன். இங்கிலீஷ் ஃப்ரம் த தமிழ் அப்படின்னு ஒரு குரூப். 1500 பேர், 1.5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இந்த குரூப்ல பேசிக்கா ஒண்ணுமே இருக்காது. டவுட் நீங்க இந்த குரூப்ல கேட்க முடியாது. மற்றவங்க கேட்ட டவுட்டு, அந்த டவுட்டுக்குன்னு எக்ஸ்பிளனேஷன், ஆடியோ பிளஸ் வொகாப்ஸ், இது மட்டும் தான் இந்த குரூப்ல இருக்கும். இந்த குரூப்ல நானும் இன்னொரு பையனும் இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குரூப்பை ஜஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எப்படி ஒரு 1000 டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கா நீ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டு, டவுட்டுக்குரிய ஆடியோ கேட்கணும்னா கேட்டுக்கலாம். சரியா? பிளஸ் வொகாப்ஸ், அந்த தம்பி சூப்பரா வொகாப்ஸ் படிப்பாப்ல, அவர் வொகாப்ஸ் தூக்கி போடுவார். இது ரெண்டுமே டெலிகிராம் சேனல் வொகாப்ஸ் படிக்கிறதுக்கு. இது புக்கு வாங்கணும்னா வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்துருவேன் யூடியூப்ல. ஆனால் டெலிகிராம் சேனல் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க இருக்கணும். பிராக்டிஸ் பண்றதுக்கும் சரி, கேள்வி கேட்கறதுக்கும் சரி, இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்கன்னு நீங்க பாக்குறதுக்கும் சரி. சரியா? ஸோ டெலிகிராம் சேனல் இது முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நம்ம கிளாஸுக்கு வருவோம். நம்ம வொகாப் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, ஒரு 2000 வொகாப்ஸ், 2000 வேர்ட்ஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். சரிங்களா? 2000 வேர்ட்ஸ், 500 ஃப்ரேசல் வேர்ப்ஸ், 500 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் யூடியூப்ல போடணும். இதுதான் ஐடியா, இதுதான் பிளான். சரிங்களா? பிளான் இப்படி தான் இருக்குது. என்ன மாறும்னு தெரியல, ஆனால் இதில் இருக்கிற அட்லீஸ்ட் பாதியாவது கண்டிப்பாக டெலிவர் பண்ணிடுவேன். இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் ஏற்கனவே 150 இந்த பேங்கிங் சேனலில் இருக்கு, பார்க்கணும்னா பார்க்கலாம். சரியா? ஸோ இது பிளானு. ஓகே, ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்குங்க, நான் ரிலன்ட்லெஸ், ரொம்ப ரிலன்ட்லெஸ்ஸாக இருப்பேன். அதாவது பயங்கரமாக டிமாண்ட் பண்ணுவேன் உங்கள்கிட்ட, இப்பவே சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த மாதிரி 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ எதுவுமே இருக்காது. வொகாப்ஸ் ஒரு கிளாஸ் நம்ம எடுத்தோம்னா, ஸ்டோரி ஒன்று எடுத்துடுறேன், ஸ்டோரி எடுத்துட்டு வரேன்னா, அந்த ஸ்டோரியில் இருக்கிற 50 வேர்ட்ஸ் பிளஸ் ஒரு 50 சினானிம்ஸ் சேர்த்து ஒரு 100 வார்த்தைன்ற மாதிரி படிப்போம்னு வச்சுக்கோம். சரிங்களா? இந்த 50 வார்த்தை படிக்கிறதுக்கு 1 ஹவர்,
அடுத்த 50 வார்த்தை படிக்கிறதுக்கு 1 ஹவர் பிளஸ் ரெண்டையும் சேர்த்து ரிவிஷன் பண்றதுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஸோ 2.5 ஹவர்ஸ்ல 100 வேர்ட்ஸ் இந்த 100 வேர்ட்ஸ்ல ரிட்டென்ஷன் ஆகுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு 80 வேர்ட்ஸ்னு வச்சுக்கிறோம் ஸோ இந்த 2.5 மணி நேரத்தில் ஒரு 80 வார்த்தையை சேர்த்துருவோம் இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேப்ஸ்ல சொல்லி கொடுக்க மாட்டேன் சரிங்களா அது ஒருவேளை நீங்க கேட்பீங்க சில பேர் அதுக்காக சொல்லிடுறேன் அதாவது ப்ரொஃபஷனல் ஒரு எஜுகேஷனுக்கு ப்ரொஃபஷனல் ஒரு வேலைக்காக நம்ம படிக்கிறோம் சும்மா வந்துட்டு அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ போட முடியாது ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் அப்படிதான் பார்ப்போம் கண்டிப்பா வொகாப்ஸ்னா 1 மணி நேரம் அப்படியே கண்டினியூஸா போகும் கிராமர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வொகாப்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் குறைக்க மாட்டேன் ஒரு 1 ஹவர் கிளாஸ்னா 1 ஹவர் கிளாஸ் போகும் இந்த மாதிரி 1 ஹவர் கிளாஸ்னா எத்தனை கிளாஸ்னு பாருங்க 50 கிளாஸ் நான் போட்டேன்னா 100 கிளாஸு 2 இது அப்படின்னா இதுக்கே நான் எத்தனை கிளாஸ் எடுக்கணும் இங்க ஒரு ரிவிஷன் எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு ஒரு 50 கிளாஸ் போடுவோமே ஒரு கிளாஸுக்கு 40 வார்த்தைன்னு மட்டும் போட்டுக்கிறோம் 50 கிளாஸ் போடணும் 50 டேஸ் 2 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்ல 2000 வேர்ட்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்களேன் 2 மந்த்ஸ் 2000 வேர்ட்ஸ் படிச்சிடலாம் பயப்படாதீங்க படிச்சிடலாம் சரியா சோ இது நம்மளுடைய பிளான் ஏன்னா எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிற மெத்தடா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட்ஸ் டீச் பண்ணுவோம் ரூட் வேர்ட்ஸ்னா ஒரு ரூட் இருக்கும் லாஜினா லாஜி மாதிரியே எல்லா வார்த்தைகளையும் எடுப்போம் லாஜினா ஸ்டடின்னு அர்த்தம் ஸோ அதுல இருக்கிற எல்லா வார்த்தைகள் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்தது சாம்னினா தூக்கம் சம்பந்தப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் படிப்போம் இன்சோம்னியா சாம்னாம்புலிஸ்ட் இந்த மாதிரி சாம்னி சம்பந்தப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் படிப்போம் லாக்குனா பேசுறது எலக்வென்ட் லாக்கேஷியஸ் சரிங்களா ஸோ இந்த மாதிரி லாக் அப்படின்ட்டு இருக்கிற ரூட் வேர்டு எல்லாத்தையும் படிப்போம் ஞாபகம் வர்றத டக்கு டக்குன்னு சொல்றேன் சரியா இந்த மாதிரி ரூட் வேர்ட்ஸ்ல ஒரு 500 வேர்ட்ஸ் படிப்போம் செகண்ட் பிக்சர் படத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சூப்பரா ஞாபகம் இருக்கும் படத்தை காமிச்சு இந்த படத்துல இதுக்கு என்ன அர்த்தம் பிக்சருக்கு அமைச்சு படிக்கிறது சரிங்களா அந்த பிக்சர்ல பர்சனாலிட்டி பிக்சரும் வரும் அதை நான் உங்களுக்கு சொல்லும் போது சொல்றேன் டீச் பண்ணும்போது சொல்றேன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சரி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் சரி எல்லாம் படம் போட்டு படிப்போம் 3வது ஸ்டோரி கதை ஒரு கதை படிப்போம் கதைக்கு நடுவில் வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும் கதையும் புரிஞ்சுப்போம் நடுவில் இருக்கிற வார்த்தைகளையும் புரிஞ்சுப்போம் ஸோ ஸ்டோரி இன்னொரு முக்கியமான பார்ட் ரூட் வேர்ட்ஸ் பிக்சர் போடுவோம் ஸ்டோரி போடுவோம் இந்த பிக்சர்ல உங்களுக்கு என்னன்னா மீம்ஸை வச்சு ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்குது இது அந்த வொகாபுலரி புக்ல இருக்குது ஸோ மீம்ஸை வச்சு படிக்கிறது சூப்பரா மைண்ட்ல நிற்கும் சரியா இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா டிமார்க்கெட் மீம்ஸ் இது இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்னா எல்லை கோட்டு போட்டு மார்க் பண்ணியாச்சு இதை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வரக்கூடாது டிமார்க்கெட் அதுக்கு அர்த்தம் இப்ப இந்த சீன் ஞாபகம் வந்து இந்த வார்த்தை கீழே இருந்து இந்த வார்த்தைக்கு 3 சினானிம்ஸ் கீழே இருந்துச்சுன்னா எவ்வளவு சூப்பரா படிக்கலான்னு பாருங்க ஈஸியா படிக்கிறதுக்கு வழி மீம்ஸ் தான் சரியா ரூட் வேர்ட்ஸ் ஒண்ணு பிக்சர் ஒண்ணு ஸ்டோரி ஒண்ணு 4வது நெமானிக்ஸ்னா உங்களுக்கு ஞாபகிக்கிறதுக்கு க்ளூ வச்சு சொல்லி கொடுப்பேன் க்ளூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் ஃபார் ஐபிபிஎஸ் குரூப்ல சூப்பரா க்ளூ போடுவாங்க நம்மலாம் தோத்துருவோம் வாத்தியாரா இருந்து ஸ்டூடெண்ட் அப்படி பண்ணுவாங்க க்ளூ போடுறதெல்லாம் பக்காவா போடுவாங்க இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் 5வது வழி மல்டிப்ளிகேஷன் வேர்டு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அழகா இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அழகுன்ட்டு இருக்கிற எல்லா வார்த்தையும் படிச்சிருவோம் கார்ஜியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம் சரிங்களா பியூட்டிஃபுல்னா கார்ஜியஸ்னாலும் அழகா இருக்குனா ஸ்டன்னிங் இது எல்லாமே அழகா இருக்குது அப்படிங்கிற மீனிங் இருக்கிற வார்த்தைகள் இந்த மாதிரி ஒரு 4-5 வார்த்தை வரும்னு வச்சுக்கோங்க டக்குன்னு மைண்ட்ல வர மாட்டேங்குது
ஸோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தைக்கு சினானிம்ஸ் அஞ்சு சினானிம்ஸ். அடுத்தது சேடுன்னு படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டிப்ரெஸ்ட். சினானிம்ஸ் சினானிம்ஸ் சேர்த்து வச்சு படிப்போம். சினானிம்ஸை சேர்த்து 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 வேர்டு மல்டிப்ளிகேஷன் வச்சு படிப்போம். எலக்வென்ட்னா லாக்கேஷியஸ், கேருலெஸ், வேர்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ சினானிம்ஸை சேர்த்து 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 படிக்கும்போது ஒரு வார்த்தை படித்த மாதிரி இருக்கும், ஆக்சுவலாக அஞ்சு வார்த்தை படிச்சிருக்கும். ஸோ ஈஸியாக வேர்டு மல்டிப்ளை ஆகும், ஈஸியாக நிறைய வார்த்தைகள் படிப்போம். இது எல்லாமே வொக்கேப் படிக்கக்கூடிய மெத்தட்ஸ். இதெல்லாம் ஏன் நான் இப்போவே சொல்கிறேன்னா, வாய்ப்பு கிடச்சதுன்னா எங்கேயாவது இதை வச்சு படிங்க, வாய்ப்பு கிடச்சுன்னா படிக்க ஆரம்பிங்க. நான் சொல்லி கொடுக்குறது இந்த மெத்தட்ஸ் எல்லாத்துலேயுமே வச்சு சொல்லிக் கொடுப்பேன், எல்லாத்தையும் மாற்றி 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 போட்டு சொல்லி கொடுப்பேன். ஸ்டோரி ஸ்டோரியெல்லாம் சூப்பராக இருக்கும், ஸ்டோரி பிக்சர் எல்லாமே உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. நல்லா படிக்கணும் அப்படின்னு இறங்குற ஸ்டூடெண்ட்டுக்கு சூப்பராக புரியும். அதாவது நான் இங்கே கிளாஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ராம்நாடில் இருக்கும்போது எங்கள் கிளாஸ் எடுக்கும்போது அக்கிலஸ் ஹீல்னு ஒன்று இருக்கு. நாங்கள் ஒரு 200 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படித்தோம். அந்த அக்கிலஸ் ஹீல் நான் சொன்னேன், வீக்னஸ், ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன் ஒரு வீக்னஸ். இது ஒரு பெரிய கதை போட்டு நாங்கள் வந்து படித்தோம். இது அப்படியே டைரக்டாக கொஸ்டின் வந்துச்சு ஒரு நாள். ஸோ அதாவது நாங்கள் ஒரு 15 மணி நேரம் போட்டு படிச்சிருப்போம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை. இந்த கொஸ்டின் டைரக்டாக வந்த உடனே 10 செகண்டில் ஆன்சர் போடுறாங்க, போட்டுட்டு அவ்வளவு சந்தோஷம். ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, சார் நான் இதுக்கு ஆன்சர் போட்டேன், நீங்கள் சொல்லி கொடுத்தது வந்துச்சு, 10 செகண்டில் அடிச்சேன்ட்டு. இந்த 15 hours வரைக்குமே இதை இப்படி ஈஸியாக முடிக்கிறது தான், ஈஸியாக முடிக்கிறது தான், சரிங்களா? வொக்கேப்ஸுங்கிறது நீங்கள் ஒதுக்கக்கூடிய பாட்டு கிடையாது, சரியா? இதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம், இதுவே லென்த்தாக போயிடுச்சு. வொக்கேப்ஸு மறக்குது சார் அப்படிம்பாங்க. ஏன் மறக்குது, என்ன பிரச்சனை, எல்லாமே பார்ப்போம். ஆனால் வொக்கேப்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு புக் இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது, படிக்கிறதுக்குரிய மெத்தட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிறலாம், சரியா? எங்கே இருந்தனாலும் படிச்சுக்கலாம், எங்கே இருந்தனாலும் படிச்சுக்கலாம். இந்த புக்கு தான் படிக்கணும்ட்டு இல்லை, எந்த புக்குனாலும் படிச்சுக்கலாம். ஆனால் வொக்கேப்ஸுக்குன்னு ஒரு புக் இருக்கணும், ஒரு நோட் இருக்கணும், அந்த நோட்டை ரிவைஸ் பண்ணணும். அந்த நோட்டில் எப்படி எழுதணுங்கிறத எப்படி ரிவைஸ் பண்ணுங்கிறத சொல்கிறேன். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நோட்டு போட்டு அப்படியே நோட்டு நோட்டாக போட்டு வச்சுருப்பாங்க, அடுத்த சந்ததிக்கு கொடுக்குற மாதிரி நோட்டு நோட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. சாமி ரூமில் தான் தூக்கி வைக்கணும். அந்த நோட்டை ரிவைஸ் பண்ணணும், படித்த வொக்கேப்ஸை ரிவைஸ் பண்ணணும். வொக்கேப்ஸ் மறக்கும், ஏன் மறக்கும், எப்படி மறக்கும், ஞாபகம் வைக்கிறது எப்படி, எல்லாமே இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்து வரும்போது பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் எப்படி வொக்கேப்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான், சரியா? அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.